ரெண்டு பேரும் அதே வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு காளி உள்ள வரான், ஆனால் அந்த பொண்ணை காணோம் அவனும் தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு தான் கழுத்து நிறைய நகை போட்டுட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். நீ ராணி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அந்த வீட்டுக்குள்ளே நிறைய ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஏன் அண்ணாவே கொண்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கிருந்த கண்ணாடியிலே அடித்து கீழே தள்ளி சாவடிக்கிறாங்க. அப்படியே இந்த காளியும் கொல்றதுக்காக வரும்போது அந்த ஆள் மேலே ஒரு கண்ணாடி பீஸ் ஏறுது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க போது அந்த கண்ணாடியில் அந்த பொண்ணோட ஆத்மா தெரியுது. எல்லாரும் பயந்து ஓடும் போது எல்லாத்தோட கழுத்தையும் அறுத்து கொள்றா. அப்படியே காளிக்கிட்ட வந்து நான் உனக்காக இந்த வீட்லேயே வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த வீட்லேயே வாழவும் ஆரம்பிக்கிறா. என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.